வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்கள் ஸ்ரீ மாங்கல்யா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது காளான் கிரேவி. சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான சைட் டிஷ் இது. அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நோட் பண்ணி கொடுத்துருக்கிற அளவு வந்து 5-6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். எப்படி பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் பொரிச்சுக்கலாம். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா வாசனை கிடைக்கும். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துப்போம். அதற்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலருவோம். வெங்காயம் டீப் ஃப்ரை ஆகணுங்கிறது கிடையாது, இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதோட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிப்போம். இதுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி சேர்த்துண்டா போதும். தக்காளி வெங்காயம் ஒன்றானதுக்கப்புறம் குடமிளகாய் ஆட் பண்ணிப்போம். குடமிளகாய் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலரிப்போம். நல்லா கலர கலர நல்லா கமகமன்னு வாசனையாக வந்துட்டுருக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் ஒன்று சேர்ந்த மாதிரி வதங்கும். நான் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதோட சேர்த்து கலரிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா காளான் வேகாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம். அதற்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. காளான் மசாலா வேணும் அப்படிங்கிறவா இந்த ஸ்டேஜோடு நிப்பாட்டிக்கலாம். எனக்கு காளான் கிரேவியாக தான் பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மஷ்ரூமை வேக வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். திறந்தோடனே நல்லா கம கமன்னு வாசனை வருது. கலரி விட்டுப்போம். நல்லா கொதி வந்திருக்கு. மஷ்ரூம் வெந்திருக்கான்னு எடுத்து பார்ப்போம். நல்லா அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம், உப்பு வரப்பு எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இருக்குது. நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால தண்ணி ஊற்றி பெருக்கியிருக்கோம், அது ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்காது. அதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கடலை மாவு ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சிறிது சிறிதாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக சிறிதளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் அதிகமாக சேர்த்துக்காதீங்க, சும்மா வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். நல்லா கலரி விட்டுட்டு பவுலில் மாற்றிட்டேன்னா சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான் காளான் கிரேவி தயார். சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திங்க. மீண்டும் வேறொரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.